Welcome to my channel. In this video, we are going to discuss about periodic trends in properties. Totally, we have 5 properties. In the first 2 properties, atomic radius and ionic radius. In the rendukume, rendu videos la na thanithaniya explain panirken. Andha rendu videos um paakadhavanga keela description la link irukke. Andha rendu videos um paathittu adukapra indha video va neenga proceed pannunga. Indha video la nam enna paaka porom appadina third property. Ionization energy அப்படினா என்ன இந்த ப்ராப்பர்ட்டிய பேஸ் பண்ணி நம்ம மாடல் பீரியாடிக் டேபிள்ல எப்படி ட்ரெண்ட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே அயனைசேஷன் எனர்ஜி அயனைசேஷன் அயான் அப்படினா என்ன நம்ம प्रीवियस வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு நியூட்ரல் ஆட்டம் எதர் ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்றதனாலயோ இல்ல ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்றதனாலயோ அந்த நியூட்ரல் ஆட்டம் அயானா மாறிடும் பாசிட்டிவ் அயானா இருந்துனா கேட்டையன் நெகட்டிவ் அயானா இருந்துனா அயனயன் இதுல பாசிட்டிவ் அயன் கேட்டையன்ல பாருங்க ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணி கேட்டையனா மாறுது ஒரு நியூட்ரல் ஆட்டம் ஆக்சுவலா ஒரு எலக்ட்ரானை ஈஸியா லாஸ் பண்ணிர முடியாது ஒரு எனர்ஜியை கொடுத்தோம்னா தான் எலக்ட்ரானை லாஸ் பண்ண முடியும் சோ ஒரு எனர்ஜியை கொடுக்கறமா அந்த எனர்ஜி பேர் தான் வந்து அயனைசேஷன் எனர்ஜி இத டெஃபினிஷனா சொல்லணும்னா தி அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிமூவ் an எலக்ட்ரான் ஃப்ரம் gaseous atom டு ஃபார்ம் கேட்டையன் இல்ல gaseous atom அப்படினு யா சொல்றோம் அப்படினா gaseousனு gas ஆக்சுவலா நம்ம மீன் பண்ணல இதுல ஐசோலேட்டட் ஆட்டம் அப்படினு சொல்றதால gaseous atom அப்படினு சொல்றோம் ஐசோலேட்டட்னா சிங்கிள் ஆட்டம் தனியா இருக்கிற ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க x plus energy gives x plus ion plus electron இதுல x அப்படிங்கிறது தான் வந்து ஆட்டம் சோ ஒரு ஆட்டம் plus energy ஒரு ஆட்டம்க்கு எனர்ஜி கொடுத்தோம்னா ப்ராடக்ட் சைடுல எலக்ட்ரான் தனியா ரிமூவ் ஆயிருச்சு எலக்ட்ரான் ரிமூவ் ஆனதுனால இந்த ஆட்டம் வந்து அயானா மாறிடுச்சு x plus அப்படிங்கிறது ஒரு கேட்டையானா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றோம் அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆட்டம்க்கு எனர்ஜியை கொடுத்தோம்னா எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிரும் அந்த எனர்ஜி தான் வந்து அயனைசேஷன் எனர்ஜி ஓகேவா இந்த அயனைசேஷன் எனர்ஜிக்கு இன்னொரு நேம் இருக்கு அயனைசேஷன் என்தால்பி இது மெஷர் பண்றது யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கிலோ ஜூல் பெர் மோல் ஓகே இந்த அயனைசேஷன் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீரியாடிக் டேபிள்ல இருக்கிற 118 எலிமெண்ட்ஸ்க்குமே ஒவ்வொரு அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும் இது ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் எந்த ஒரு ஆட்டம் எடுத்தாலும் அதுக்கு சென்டர்ல இருக்கிற நியூக்ளியஸ் பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கும் சுத்தி இருக்கிற எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் சார்ஜ்ல இருக்கும் சோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கிற நியூக்ளியஸ் சுத்தி இருக்கிற நெகட்டிவ் சார்ஜ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு படிச்சோம் இந்த அட்ராக்ஷன் ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு ஆட்டமுக்கும் வெவ்வேறு மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு அட்ராக்ஷன் கம்மியா இருக்கும் ஒரு சிலருக்கு அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும் இது எக்ஸாம்பிளோட பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லித்தியம்ல இருந்து புளூரின் வரைக்கும் இருக்குது இதுல சென்டர்ல கிரீன் கலர்ல நியூக்ளியஸ் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா லித்தியம்ல வந்து சென்டர்ல இருக்கிற நியூக்ளியஸ் வந்து சுத்தி இருக்கிற எலக்ட்ரான்ஸ கம்மியா தான் அட்ராக்ட் பண்ணும் ஆனா லாஸ்ட்ல இருக்க ஃப்ளூரின் பாத்தீங்கன்னா அதிகமா அட்ராக்ட் பண்ணும் அதிகமா அட்ராக்ட் பண்றதுனாலதான் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல வந்துருச்சு இதுக்கு ரீசன் என்ன நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் தான் லித்தியம்ல 3 புரோட்டான்ஸ் தான் இருக்கு சோ அட்ராக்ஷன் கம்மியா இருக்குது இதே வந்து ஃப்ளூரின்ல சென்ட்ரல் நியூக்ளியஸ்ல 9 புரோட்டான்ஸ் இருக்கு சோ 9 புரோட்டான்ஸ் சுத்தி இருக்க எலக்ட்ரான்ஸ் ரொம்ப அதிகமா அட்ராக்ட் பண்றதுனால நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல வந்துரும் இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இதனாலதான் வந்து பீரியட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா சைஸும் அப்படியே குறைஞ்சுகிட்டே போகும் ஓகே இப்ப அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது இந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு தேவையான எனர்ஜி கரெக்டா இதுல புளூரின்ல வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ்க்கு பக்கத்திலே எலக்ட்ரான்ஸ் இருக்கு சோ நியூக்ளியஸ்க்கு பக்கத்திலே எலக்ட்ரான் இருக்கறனால அட்ராக்ஷன் அதிகமா இருக்குது ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு இந்த நியூக்ளியஸ் விடாது சோ அதிகமான எனர்ஜி கொடுத்தா தான் புளூரின்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும் ஆனா லித்தியம்ல பாத்தீங்கன்னா அட்ராக்ஷன் கம்மியா தான் இருக்குது சோ கம்மியான எனர்ஜி கொடுத்தாலே ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிரலாம் சோ பீரியட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற லித்தியம்க்கு கம்மியான அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும் ஆனா லாஸ்ட்ல இருக்கிற ஃப்ளூரினுக்கு அதிகமான அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும் சோ பீரியட் வைஸ் அயனைசேஷன் எனர்ஜி will form இன்க்ரீசிங் ட்ரெண்ட் இத சிம்பிளா சொல்லணும்னா அட்டாமிக் ரேடியஸ்க்கு அப்படியே இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும் சோ அட்டாமிக் ரேடியஸ் பாருங்க பீரியட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சுகிட்டே போகுதா சோ இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல்ங்கறனாலதான் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்கு அடுத்தது குரூப் வைஸ் பாருங்க
group wise first group ne edikire mele hydrogen irukku apdi keela vara vara vandu pathinga rubidium ku ionization the atomic size vandu increase aite povudhu nama ipo dhaan paathom ionization energy is inversely proportional to atomic radius இந்த பிக்சர்ல பாத்தீங்கனாலே தெரியும் ஹைட்ரஜனுக்கு வந்து சைஸ் சின்னதா இருக்கு சோ அதுல இருந்து ஒரு எலக்ட்ரான பிரிச்சு எடுக்கணும் அப்படினா நிறைய அயனைசேஷன் எனர்ஜி தேவைப்படும் ஆனா ருபீடியம்ல பாருங்க ஆல்ரெடி வந்து அட்ராக்ஷன் கம்மியா இருக்கறனால ருபீடியம் சைஸ் பெருசா இருக்கு சோ அதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் பிரிச்சு எடுக்கணும்னா கொஞ்சமா அயனைசேஷன் எனர்ஜி கொடுத்தாலே போதும் எலக்ட்ரான பிரிச்சு எடுத்துறலாம் சோ குரூப் வைஸ் வந்து பாத்தீங்கனா அயனைசேஷன் எனர்ஜி வந்து டிக்ரீசிங் ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணும் சோ ஜெனரலாவே ஒரு மாடல் பீரியாடிக் டேபிள்ல இந்த அயனைசேஷன் எனர்ஜி வந்து பாத்தீங்கனா பீரியட் வைஸ் இட் ஃபார்ம்ஸ் இன்கிரீசிங் ட்ரெண்ட் குரூப் வைஸ் இட் ஃபார்ம்ஸ் டிக்ரீசிங் ட்ரெண்ட் ஓகே இந்த அயனைசேஷன் எனர்ஜில இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு என்னன்னு பாத்தீங்கனா இப்போ ஒரு ஆட்டம்ல இருந்து ஒரு எலக்ட்ரானை பிரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது இதே செகண்ட் எலக்ட்ரானை பிரிச்சு எடுக்கணும்னா அதே ஆட்டம்ல இருந்து ஒரு செகண்ட் எலக்ட்ரானை பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னா சேம் எனர்ஜி கொடுத்தா பத்தாது அதை விட அதிகமான எனர்ஜி அதாவது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை பிரிக்கிறது விட செகண்ட் எலக்ட்ரானை பிரிச்சு எடுக்கிறதுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படுது தேர்ட் எலக்ட்ரானை பிரிக்க எடுக்கிறதுக்கு அதை விட அதிகமான எனர்ஜி தேவைப்படுது இது ஏன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் சோடியம் ஆட்டம் நம்ம எடுத்துப்போம் சோடியம் ஆட்டம் நமக்கு தெரியும் 11 புரோட்டான்ஸ் அண்ட் 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இதுதான் சோடியம் ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது அதுக்கு அடுத்தது பாருங்க இதுல ஒரு எலக்ட்ரான் நான் பிரிச்சிருக்கணும் ஒரு எலக்ட்ரான் பிரிச்சிருக்கணும் அப்படின்னா சோடியம்க்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி வந்து 496 கிலோ ஜூல் பெர் மோல் இது இந்த எனர்ஜி நான் சப்ளை பண்ணிட்டாலே ஒரு எலக்ட்ரான் அதுல ரிமூவ் ஆயிரும் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிருச்சுனாலே அந்த ஆட்டமோட சைஸ் குறைஞ்சிரும் கேட்டையானா மாறிடும் ஆட்டமோட சைஸ் குறைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் இப்பதான் நம்ம பார்த்தோம் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சைஸ் ஆஃப் தி ஆட்டம் சோ ஆட்டமோட சைஸ் வந்து கேட்டையானுக்கு குறைஞ்சிருச்சு சோ தேர்ட் சாரி செகண்ட் எலக்ட்ரான் நான் பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னா சைஸ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ அதே எனர்ஜி கொடுத்தா எனக்கு செகண்ட் எலக்ட்ரான் பிரியாது ஏன்னா அட்ராக்ஷன் நியூக்ளியஸ் வந்து அதிகமா அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு எலக்ட்ரான் ஆல்ரெடி குறைஞ்சு போச்சு சோ 10 எலக்ட்ரான் தான் இருக்குது புரோட்டான் வந்து பாத்தீங்கன்னா 11 புரோட்டான் இருக்கு சோ 11 புரோட்டான்ஸ் வந்து 10 எலக்ட்ரான்ஸ் அதிகமா அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான பிரிக்கிற அளவுக்கு எனர்ஜி கொடுத்தோம்னா இதுக்கு பத்தாது செகண்ட் எலக்ட்ரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4563 கிலோ ஜூல் பெர் மோல் அவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது அவ்வளவு எனர்ஜி கொடுத்தாதான் செகண்ட் எலக்ட்ரானை பிரிக்க முடியும் சோ செகண்ட் எலக்ட்ரானே பிரிச்சிட்டோம்னா இன்னும் எனர்ஜி அதுக்கு அட்ராக்ஷன் அதிகமாயிரும் புரோட்டான் வந்து 11 ஆயிருச்சு எலக்ட்ரான் வந்து 9 ஆயிருச்சு சோ இன்னும் அட்ராக்ஷன் அதிகமாயிட்டதுனால இன்னும் சைஸ் குறைஞ்சிரும் சோ தேர்ட் எலக்ட்ரானை பிரிக்கணும்னா இன்னும் அதிகமான எனர்ஜி தேவைப்படும் சோ ஒரே ஒரு ஆட்டம் தான் அதுலயே வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் செகண்ட் எலக்ட்ரான் தேர்ட் எலக்ட்ரான் பிரிக்கிறதுக்கு நமக்கு இன்க்ரீசிங் ஆர்டர்ல அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் சோ IE1 is less than IE2 less than IE3 less than IE4 இது அப்படியே போய்கிட்டே இருக்கும் சோ இதுதான் வந்து அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் அதோட ட்ரெண்ட் நம்ம பார்த்தோம் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னா என்ன இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி எப்படி ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நீங்க பார்த்த இதே மாதிரி வீடியோ 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டாபிக்ஸ் எல்லாத்தையுமே இதே மாதிரி டிஸ்கஸ் பண்ண போறோம் அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது 8th, 9th, 10th கிளாஸஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவோட லிங்க ஷேர் பண்ணுங்க நீங்க பெனிஃபிட் ஆன மாதிரியே அவங்களும் கண்டிப்பா பெனிஃபிட் ஆவாங்க தேங்க்யூ